ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக வாழைப்பூ புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி டிஷ். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கணும். வாழைப்பூ புட்டு ஈஸி டிஷ்ஷு, டேஸ்டி டிஷ். ஆனால் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த க்ளீனிங் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட பெட்டல்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பெட்டல்ஸையும் உள்ளே இருக்கிற காம்பு அந்த ஸ்டேமனையும் வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ அது ரெண்டு வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து இன்ஃபேக்ட் டைஜஸ்டபிலிட்டி ப்ராப்ளம், உங்களுக்கு ஈஸி டைஜஷன் இருக்காது அது இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிறது நமக்கு வந்து பெட்டர். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைனலாக ஒரு செட்டும் காட்டுறேன். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வாழைப்பூ பொறுத்த வரைக்கும். பட் வாழைப்பூவில் வந்து நமக்கு ரிச் விட்டமின்ஸ், பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நான் வந்து இப்போ இந்த வாழைப்பூவை ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம புட்டு பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அரைக்கலை, நல்லா நான் சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணும்போதே அது ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஆக்சிடேஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தண்ணியில் இல்லை அரிசி கழுவின தண்ணியில் இல்லைன்னா நம்ம மோரில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து சாட்டே பேன் எடுத்திருக்கேன். சாட்டே பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கிறேன். ஜீரோ ஆயிலே வந்து நான் தாளிக்கிறேன் பார்த்தீங்கனாக்கா. ஏன்னா இது வந்து ஒரு ஃபைவ் லேயர் பேனு, இதுக்கு வந்து எண்ணெயே தேவை கிடையாது. அழகாக கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ மீன் வாயில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. இதுக்கு வேறு எதுவும் நம்ம போடலை காரத்துக்கு, சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும். ஏன்னா நான் கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணுறதுனால வெங்காயம் மட்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபுல்லாக பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ஆல்வேஸ் புட்டு அப்படின்னும் போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலி ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம வதக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வதங்கிட்டு இருக்கும்போது கீழே கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து வெங்காயத்தில் உள்ள அந்த கேரோட்டின்ஸ் தான் அந்த வெங்காயத்தோட கலரு. அதை நம்ம இப்போ இந்த வாழைப்பூ அரைஞ்சி போட்ட வாழைப்பூ போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு அது ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அரைஞ்சி வச்ச வாழைப்பூவையும் நான் போட்டாச்சு. ஒரு வதக்கு வதக்கணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி, அதாவது ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓ, நான் ஒரு கரண்டி தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutes குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் ஃப்ளட்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ளட்டர் ஆனே ஓப்பன் பண்ணால் நம்மளோட வாழைப்பூ அழகாக குக் ஆகிடுச்சு. ஸோ சில பேருக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னும் போது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கலரிங் ஏஜென்ட் தேவையில்லைன்றதுனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஸோ இந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ் அதில் ஆல்ரெடி இறங்கிட்டதுனால நான் அந்த பச்சை மிளகாவையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. பச்சை மிளகாய் எடுத்து போடணுன்ற அவசியம் இருக்காது. ஃபைனல் இன்க்ரீடியன்ட் நமக்கு வந்து உடச்ச கடலை தூள், பொட்டுக்கடலை தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பொட்டுக்கடலை தூள் அப்படின்னு, பொட்டுக்கடலையில் நிறைய ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாதாரணமாக கடாயினாக்கா உங்களுக்கு நிறைய ஒட்டும். பட் இது குயின் குக் வேறுன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டாது. ஃபைனலாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா உப்பு நம்ம முன்னமே ஆட் பண்ணுறோன்னா அதோடய சத்துக்கள் வந்து அதில் அவ்வளோவா நிற்காது. ஸோ எனி வெஜிடபிள்ஸ் வி குக் ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணுறது தான் வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது திரண்டு வந்துருச்சு. நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நமக்கு அந்த ஒரு ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ புட்டு ரெடி. சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வாழைப்பூ புட்டு தயாராகிடுச்சு. ஸோ இதை இப்படி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அந்த துவர்ப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே எம்மியாக இருக்கு இல்லையா. என்ஜாய்.